இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு, அதாவது இந்த டெம்ப்ளேட்டிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு 3-2, 5-2, இது ஒரு டெம்ப்ளேட்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்லேருந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்டான ஹெச்என்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்டான ஹெச்என்ஆர்என்ஏ ஃபச்சர்என்ஆர்ஏ எது இருக்கும், 5- டேரக்ஷன் வந்து 3-2 மூவ் ஆகிருக்கும். இது ஒரு ஹெச்என்ஆர்என்ஏ. ஸோ இந்த ஹெச்என்ஆர்என்ஏ வந்து 5 டேரக்ஷன் எண்டிலேருந்து 3 டேரக்ஷன் எண்டை நோக்கி மூவ் ஆகும். ஸோ அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்டை எனக்கு சிந்தசைஸ் பண்ணிடுச்சு. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் என்ன கோட்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மொத்தமும் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்என்ஆர்என்ஏக்கு வந்துடுச்சு. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அந்த டோட்டல் இன்ஃபர்மேஷனும் இப்போ இந்த ஹெச்என்ஆர்என்ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. இந்த ஹெச்என்ஆர்என்ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஸோ இந்த ஹெச்என்ஆர்என்ஏ ஃபுல்லாக எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கோடிங் பார்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கொஞ்சோண்டு கோடிங் பார்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், தென் கொஞ்சம் நான் கோடிங் பார்ட், கோடிங் பார்ட் அண்டு நான் கோடிங் பார்ட், அதாவது எனக்கு தேவையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கான கோடு இருக்கும், தென் எனக்கு தேவையில்லாத அன்வான்டட் கோடெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெச்என்ஆர்என்ஏவில் பார்த்தீங்கன்னா சம் கோடிங் பார்ட்டிங் ப்ரெசென்ட்டாக இருக்கும், சம் கோடிங் பார்ட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், தென் நான் கோடிங் பார்ட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், நான் கோடிங் பார்ட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த கோடிங் பார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடிங் பார்ட் என்னன்னு சொல்லுவோம் யூக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் கோடிங் பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ குரோமோட்டின். இப்போது இந்த ஹெச்என்ஆர்என்ஏவில் கோடிங் பார்ட் இருக்குது, நான் கோடிங் பார்ட் இருக்குது. இந்த கோடிங் பார்ட்டை யூ குரோமோட்டின் ஆர் எக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த நான் கோடிங் பார்ட்டை ஹெட்டிரோ குரோமோட்டின் ஆர் இன்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இன்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஹெச்என்ஆர்என்ஏவில் கோடிங் பார்ட்டு இருக்குது, நான் கோடிங் பார்ட்டு இருக்குது. இப்போ எனக்கு தேவையில்லாத இந்த நான் கோடிங் பார்ட்டை ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற என்சைம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோ நியூக்ளியஸ். இந்த ஹெட்டிரோ நியூக்ளியஸ் ஆர்என்ஏவில் சம் கோடிங் பார்ட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, சம் நான் கோடிங் பார்ட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸான். ஸோ கோடிங் பார்ட்டை எக்ஸான் சொல்லுவோம், நான் கோடிங் பார்ட்டை இன்ட்ரான் சொல்லுவோம். இது எக்ஸான், இது இன்ட்ரான், இது எக்ஸான், இது இன்ட்ரான், இது எக்ஸான், இது இன்ட்ரான், இது எக்ஸான். இப்போது எனக்கு இந்த நான் கோடிங் பார்ட்டு தேவை கிடையாது. இப்போ அந்த நான் கோடிங் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோ நியூக்ளியஸ். இந்த எண்டோ நியூக்ளியஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோடிங் பார்ட்டையும் நான் கோடிங் பார்ட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடும். இது கோடிங் பார்ட்டு, கோடிங் பார்ட்டு, கோடிங் பார்ட்டு, கோடிங் பார்ட்டு, 1, 2, 3, 4. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம், இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் கோடிங் பார்ட்டாக இருக்கிற இன்ட்ரான்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துரும். தென் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த எக்ஸான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது. இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற என்சைம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகேஸ். இந்த லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பைண்ட் பண்ணும். இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா பைண்ட் பண்ணிடும். இது எக்ஸான் 1, எக்ஸான் 2, எக்ஸான் 3 அண்ட் எக்ஸான் 4. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஒரு கண்டினியூஸாக ஃபார்ம் ஆயிடும். இது வந்து ஒரு, இது 5-2, இது 3-2. இப்போ இந்த ஹெச்என்ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா சம் கோடிங் பார்ட்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, நான் கோடிங் பார்ட்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கோடிங் பார்ட்ஸை வந்து நம்ம எக்ஸான்னு சொல்லுவோம், நான் கோடிங் பார்ட்டை இன்ட்ரான்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு அந்த நான் கோடிங் பார்ட்லாம் தேவை கிடையாது. இப்போ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற என்சைம் பேர் எண்டோ நியூக்ளியஸ். இந்த எண்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோடிங் பார்ட்டான இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துரும். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையுமே ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற என்சைம் பேர் லைகேஸ். லைகேஸ் என்சைம் யூஸ் பண்ணி இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆர்என்ஏ இதுதான் எம்ஆர்என்ஏன்னு கேட்டால் இதுவும் எம்ஆர்என்ஏ கிடையாது. இது வந்து ஹைலி அன்ஸ்டேபிளாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கண்டிஷனில், இந்த சுச்சுவேஷனில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஹைலி அன்ஸ்டேபிளாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் பார்ட்டையும் ஒரு டைல் பார்ட்டையும் ஆட் பண்ணுறோம். ஒரு ஹெட் பார்ட்டையும் ஒரு டைல் பார்ட்டையும், தட் மீன்ஸ் ஒரு கேப் அண்டு டைல், கேப் அண்டு டைலை ஆட் பண்ணுறோம். This cap made up of methylate
methylated guanine. This cap is, the cap is made up of methylated and guanine. Then this tile pod is made up of many adenine, polyadenated tile. So in the unstable irukkira in the hnRNA va na stable ah maatradhukaga enna pandra appdin paathina in the 5 diazend la or cap part ayum in the 3 diazend la or tile part add pandren. This cap part is made up of methylated guanine. Then this tile part made up of many adenine, that means polyadenated nucleotides alla sendu da enak and tile part form agudhu. Ipo and cap part ayum tile part add pannadukku apparam vetukku idu da nammaloada mRNA, idha nammaloada mRNA. Ipo and mRNA enga synthesize aayirukku appdin paathina nucleus la synthesize aayirukku, enga synthesize aayirukku nucleus la synthesize aayirukku. But idoda function idu enga work panna pogudhu appdin paathina cytoplasm la idu work pannum. mRNA synthesis agra place on the nucleus, but at the work panra place enga appdin pathina cytoplasm. In the part da nam enna solluvom appdin pathina structural gene. In the structural gene da enak theviyana protein synthesize pannakoodiya part. In the mRNA ipo nucleus la irundha transfer aayi cytoplasm ku poi then translation process la involve aayi or new protein synthesize pannum. In the mRNA, one protein is synthesized. Now, for example, now in the mRNA, one protein is synthesized. This is why I have 100 proteins. If you have 100 proteins synthesized, you can do it. Over time, one DNA strand is synthesized. One new mRNA is synthesized. And the new mRNA is synthesized. One protein is synthesized. If you have a protein 100 times, அந்த ஒவ்வொரு டைமும் டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு எம்ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணி கொடுத்து அதே மாதிரி 100 ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணும். இது ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் இந்த எண்டை 5' சொல்லுவோம், இது 3' எண்டு. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டு தான் ஒரு நியூ எம்ஆர்என்ஏவோ இல்லை நியூ டிஎன்ஏவோ சிந்தசைஸ் பண்ண போகுது. இப்போ அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் என்ன பண்ணுது, ஒரு நியூ எம்ஆர்என்ஏ, தட் மீன்ஸ் ஒரு ஹெச்என்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணிடுச்சு. இந்த ஹெச்என்ஆர்என்ஏ அப்படிங்கிறது 5' 3' டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் டோட்டலாக அப்படியே ஹெச்என்ஆர்என்ஏவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போது இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான கோட்ஸ் கொஞ்சம் இருக்குது, தேவையில்லாத கோட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ எனக்கு அந்த தேவையான கோடிங் பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு ரீஜன்னா கோடிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்ட் என்ன சொல்லுவோம், கோடிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் யூக்ரோமேட்டின் ஆர் எக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தேவையில்லாத அந்த நான் கோடிங் பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோடிங் ரீஜன் ஆர் ஹெட்டிரோ குரோமாட்டின் ரீஜன் ஆர் இன்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஹெச்என்ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா கோடிங் பார்ட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நான் கோடிங் பார்ட்டு, தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரானும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன்ட்ரானும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த இன்ட்ரான்ங்கிறது தேவையில்லாத ஒரு பார்ட்டு, அதை ரிமூவ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுற என்சைம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ். இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நான் கோடிங் பார்ட்டான இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடும். தென் ஃபைனலாக எனக்கு வெறும் கோடிங் பார்ட் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தட் மீன் எக்ஸான் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸான்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற என்சைம் பேர் லிகேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணுது, இந்த கோடிங் பார்ட்டெல்லாம் ஜாயின் பண்ணிடுச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஆர்என்ஏவான்னு கேட்டால் அது ஆர்என்ஏ கிடையாது. ஏன்னா இந்த கண்டிஷனில் இந்த ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆர்என்ஏவை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த 5' ஒரு கேப் பார்ட்டையும் இந்த 3' ஒரு டைல் பார்ட்டையும் ஆட் பண்ணுறோம். திஸ் கேப் பார்ட் இஸ் மேடப் ஆஃப் மீத்தலைட்டட் குவானைன், தென் இந்த டைல் பார்ட் மேடப் ஆஃப் மெனி அடினைன்ஸ், நிறைய அடினைன்ஸ் சேர்ந்து தான் எனக்கு இந்த டைல் பார்ட்டை ஃபார்ம் பண்ணோம். அதனால் அந்த டைல் பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலி அடினேட்டடு டைல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சென்டரில் இந்த கேப் பார்ட்டுக்கும் டைல் பார்ட்டுக்கும் சென்டரில் இருக்க இந்த ரீஜனை தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் எனக்கு தேவையான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை தான், இதை தான் நம்ம எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் கிடையாது. தென் ஃபைனலாக எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இது மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த எம்ஆர்என்ஏங்கிறது நியூக்ளியஸில் சிந்தசைஸ் ஆகுது. இந்த நியூக்ளியஸ்லேருந்து நியூக்ளியஸில் சிந்தசைஸ் ஆனாலும் பட் அது எங்கே ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோ போகுது. சைட்டோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி ஒரு நியூ ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.